மலேசியாவின் வெப்ப வானிலையில் ஊட்டச்சத்துகள் நிறைந்த உலகின் மிக விலை உயர்ந்த பழங்களில் ஒன்றான ஜப்பானிய மாஸ் மெலன்ஸ் பழத்தை வளர்க்கும் நடவடிக்கையை கடந்த 10 ஆண்டுகளாக 3 விவசாயிகள் வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகின்றனர். பல ஆய்வுகள் மற்றும் முன்னோட்டங்களுக்கு பிறகு புத்ராஜயாவில் உள்ள மோனோ பிரீமியம் நிறுவனத்தைச் சேர்ந்த விவசாயிகள் வெற்றிகரமாக அப்பழத்தை விற்பனை செய்து வருகின்றனர். மோனோ பிரீமியம் நிறுவனத்தின் விவசாயிகள் மெல்லிய துணி அல்லது கையுறையை கொண்டு மாஸ் மெலன்ஸ் பழங்களை தேய்ப்பதாகவும் அவ்வாறு செய்வதால் அப்பழத்தின் சுவையை கூட்டுவதோடு அதன் வளர்ச்சியையும் அதிகரிப்பதாக நம்பப்படுகிறது. Every single Japanese melon that you see in our farm is almost like a single art piece. This is one of the most important criteria and most difficult to maintain it. To make sure they have very nice appearance and acting, we have to make sure the nutrition, the watering and the fertilizer have to be very consistent and very precisely. இந்த மாஸ் மெலன்ஸ் வானிலைக்கு ஏற்ப வளரக்கூடியவை. வெப்பமண்டல பகுதியில் அதனை வளர்ப்பது தங்களுக்கு ஒரு சவால் மிக்கது என்றும் அவர்கள் கூறுகின்றனர். ஜப்பானில் உள்ள தோட்டங்களுக்கு பலமுறை பயணங்கள் மேற்கொண்டு இப்பழத்தை வளர்ப்பதற்கான முறைகளை கற்றுக்கொண்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். முதற்கட்டமாக விளைந்த 400 மாஸ்மெலன் பழங்களில் 200 பழங்கள் விற்பனை செய்யப்பட்டதாகவும் ஒரு பழம் 168 ரிங்கிட்டுக்கு விற்கப்பட்டதாகவும் அவர்கள் கூறினர்.